மிகவும் சுவையான மணமான துவரம்பருப்பு சாம்பார் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மிளகாய் 10 கிராம், பூண்டு 10 கிராம், வெங்காயம் 150 கிராம், தேங்காய் துருவியது 5 ஸ்பூன், தக்காளி 2, கத்திரிக்காய் 1, கேரட் 1, முருங்கைக்காய் 1, மாங்காய் 1 சிறியது, உருளைக்கிழங்கு 1, பெருங்காயப்பொடி 1/2 ஸ்பூன், துவரம்பருப்பு 100 கிராம், புளி 50 கிராம். இது எல்லா பொருளையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஒரு குக்கர் எடுத்து ஃபஸ்ட்டு அதில் வந்து இந்த துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அது கூட பூண்டு பெருங்காய பொடியை வந்து சேர்த்துக்கோங்க. இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடணும். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த குக்கரை வச்சுக்கலாம். மூணு விசில் வரணும், அப்போ தான் வந்து துவரம்பருப்பு வந்து நல்லா அவியும். மூணு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ புளியை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அது நல்லா ஊறட்டும். நம்ம எடுத்து வச்சிருந்த காய்கறியில் வந்து இந்த மாதிரி ஷேப்ஸில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு காய்கறியும் வெங்காயத்தை வந்து கட் பண்ண வேண்டாம், முழுசாக தான் போடணும். சாம்பாரில் வந்து காய்கறியில் வந்து இந்த மாதிரி ஷேப்ஸில் வந்து கட் பண்ணி போடும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து சாப்பிடும்போதும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் வந்து கட் பண்ணதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அல்லது வந்து வெளியில் தண்ணியில் போடாமல் வச்சுருந்தேன்னா அந்த விதைகள்லாம் கருப்பாயிரும். இப்போ பருப்பு நல்லா அவிஞ்சிட்டு விசில் போனதும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மத்தை எடுத்து நல்லா பருப்பை வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. பருப்பையும் பூண்டையும் நல்லா மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி மசிச்சு விட்டுக்கோங்க. இது கூட புளியை நல்லா பிசைஞ்சி விட்டு புளி கரைசல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம கூட்டி வச்சுருந்த குழம்பு எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா காய்கறிகளும் வந்து இதில் போட்டுடணும். தக்காளி, வெங்காயம், மிளகாய், உருளைக்கிழங்கு, கேரட், முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய், இது எல்லா காய்கறிகளையும் வந்து நம்ம வந்து வெட்டி வச்சது எல்லாத்தையுமே போட்டுடணும். இது எல்லாத்தையும் ஒன் டைம் நல்லா கலக்கி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இந்த காயெல்லாம் கொதிக்கும் போது நல்லா அவியும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள், காயை நல்லா அவிஞ்சிட்டு நல்லா பசுமையாக அவிஞ்சிருக்கு.
இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுக்கோங்க, 3 ஸ்பூன் சாம்பார் பொடி போடுங்க, 이போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சுக்கலாம். 5 ஸ்பூன் திருவிய தேங்காய், 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்துட்டு தண்ணி ஆட் பண்ணாம நல்ல பூ போல இப்படி அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மசாலா அவிஞ்சி குழம்பு கொதிச்சு நல்லா குழம்பு வத்திருக்கு பாருங்க, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கோங்க. குழம்பு ரெடி ஆயிட்டு தாளிச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சமையலுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இது வந்து குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப வாசமாகவும் இருக்கும் குழம்பு. அதுக்கப்புறம் 2 வத்தல் எடுத்து 2 வந்து கட் பண்ணி உள்ளுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 4 சின்ன வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா முருகலாக வர்ற அளவுக்கு வதக்கணும். நல்ல முருகலை வதங்கினதும் குழம்பு எடுத்து இந்த தாள்சத்துக்குள்ளே கொண்டு வந்து ஊற்றணும். இது சுருன்னு சத்தம் வரும், அதாவது குழம்பு எல்லாம் நல்லா தாள்சத்து கூட மிக்ஸ் ஆகும். அப்போ வீடே கமகமக்கிற அளவுக்கு சாம்பார் வாசம் நல்லா அடிக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய காய்கறிகள் போட்டிருக்கிறதுனால இந்த சாம்பார் குழம்பு வந்து ரொம்ப சத்தானது. வாரத்துக்கு ஒரு வாட்டி வச்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த சாம்பார் குழம்பு ரொம்ப, அதாவது எல்லா காய்கறியோட சத்தம் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். மணமணக்கும் சாம்பார் குழம்பை சுவைத்து பாருங்கள், உங்களின் நாவு மீண்டும் மீண்டும் அதன் சுவையை கேட்கும்.